ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம சேனலில் உங்களுக்கு பப்பாளி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ அதுக்கு பப்பாளி பணியாரத்துக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் ஒரு மூடி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து பனக்கல்கண்டு, பனக்கல்கண்டு குளிர்ச்சி, அதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தோல் நீக்கிட்டு நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிடைக்கக்கூடிய பொருள் தான். வந்து சும்மா கட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடாதுங்க. பெரியவங்களேருந்து குழந்தைங்களும் இந்த பழம் மட்டும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால அப்படி பணியாரமாக ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி அது ஒரு டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்ருவாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் அதிகமாக இருந்தால் நிறைய சாப்பிட்றாங்க. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பப்பாளி விதையில நீக்கியாச்சு. இப்போ பழம், பழம் மட்டும் எடுத்தாச்சு. நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம இப்போ பணியாரத்துக்கு மாவை கரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாவுக்கு சும்மா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம பனங்கள் கண்டு இது மிக்சியில் அடித்து நான் வச்சுருக்கேன். அதை சேர்த்தாச்சதில் பாருங்கள் நல்ல மணமாக இருக்குது. இந்த பனங்கள் கண்டுக்கா அடித்து போடுறது. நம்ம வெள்ளம் சக்கரைக்கு பதிலாக நம்ம பனங்கள் கண்டு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம தேங்காய் திருவள்ள இதில் சேர்க்குறேன். பார்த்துங்க, தேங்காய் போட்டிருக்கேன். நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது பப்பாளி பழம். நான் தோல் செய்யிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்படி இருக்கு பாருங்கள் கலர். மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ நம்ம பணியாரமாக ஊற்றி நம்ம எடுத்துடலாம். மாவு நம்ம டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கிட்டோம்னா ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பப்பாளி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், பப்பாளி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எந்திரிச்சு இப்போ எடுக்கலாம். பாருங்கள், அந்த பப்பாளி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக, இது கொஞ்சம் லூஸாக இருக்கும் பழம் போடுறதுனால. கொஞ்சம் டைட்டாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரவா கலந்துக்கலாம். இது வந்து மத்தியானம் எங்கள் பேரனுக்கு பழம் கட் பண்ணி குடிக்க தூக்கி எரிஞ்சிட்டான். இது பணியாரமாக ஊற்றி கொடுக்க சாப்பிட்டுட்ருக்கான். எடுக்க எடுக்க சாப்பிட்டுட்ருக்கான். பார்த்துங்க, உங்கள் வீட்லேயும் உங்கள் பேர குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் பப்பாளி பணியாரம் சாப்பிடுவோம்.